அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் நாள் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என்று வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்று அரியணையில் ஏறி 10 மாதங்கள் ஆகிவிட்டன. சட்டசபையில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்ததோடு சரி, எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தீர்மானம் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே தனது அதிகார வரம்பை மீறி ஆளுநர் செயல்படுகிறார். உடனடியாக நீட் விலக்கு தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும், இல்லை என்றால் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றெல்லாம் சில கலக குரல்கள் ஆளுநர் ரவிக்கு எதிராக அவ்வப்போது ஒலிக்க ஆரம்பித்துள்ளன. இதன் ஒரு கட்டமாக திமுக எம்பி டிஆர் பாலு ஆளுநர் ரவியை மத்திய அரசு திரும்ப பெறக்கோரி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி நீட் தேர்வை எதிர்த்து மாநிலம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்திற்கு தயாராகி இருப்பதுடன் அதற்கான பயண அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். இதனால் எத்தனை தலை உருளப் போகிறதோ என்ற அச்சம் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பிபிசி செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்துள்ள ஆளுநர் ரவி, அரசியல் அமைப்பு ஆளுநருக்கு வழங்கிய அதிகாரங்களின்படி பண மசோதா நீங்கலாக எந்த மசோதாவாக இருந்தாலும் அதன் மீது ஆளுநருக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே அதை குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பி வைப்பார் என ஒரே போடாக போட்டுள்ளார். அதாவது தமிழக திமுக அரசு தனது ஒப்புதலுக்கு அனுப்பிய நீட் விலக்கு தீர்மானத்தில் தனக்கு திருப்தி இல்லை என்பதை இதன் மூலம் தெளிவாகவே சொல்லிவிட்டார் ஆளுநர் ரவி. இனியாவது தமிழக திமுக அரசு தங்களது தோல்வியை ஒப்புக்கொண்டு பொய் வாக்குறுதி அளித்து விட்டதாக தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுவிட்டு உருப்படியான செயல்களில் இறங்குவது நல்லது. நன்றி.